வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கும் நம்ம வந்து மழைக்கு இதமான ஒரு ரசம் தான் பார்க்க போகிறோம். பூண்டும் மிளகும் போட்டு ஒரு ரசம் வைக்க போகிறோம். அப்புறம் பீட்ரூட் வந்து பாசிப்பருப்பு பஜ்ஜி மிளகாய் சேர்த்து தேங்காய் போட்டால் கறி பண்ண போகிறோம். பஜ்ஜி மிளகாய் எங்கிட்ட இருக்கிறதுனால நான் சேர்க்குறேன், அதாவது எங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் சேர்க்குறேன். உங்களுக்கு இருந்தால் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பூண்டு மிளகு ரசத்துக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். இதுக்கு தக்காளி தேவையில்லை, வெறும் புளி தண்ணி மட்டும் போதும். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்துடலாம். நாம் மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், 1 ஆர்க் கருவேப்பிலை, பூண்டு 1/3 பல், நல்ல பெரிய பல்லாக எடுத்துருக்கேன், பூண்டு வந்து 1/3 பல். இப்போ வந்து மிக்சி ஜாரில் மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை அரைச்சிக்க போகிறோம். இதுக்கு வந்து மிளகுவோட காரம் மட்டும்தான், வரமிளகா கிடையாது. அதனால் நீங்கள் வந்து புளி எந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகு காரம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பூண்டு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை அரைச்சிண்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். ஃபஸ்ட்டு புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயம், இப்போ வந்து புளி தண்ணி ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பீட்ரூட் கறிக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுது, கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு பஜ்ஜி மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் ரசம் வந்து புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சுடுது. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி விட்டுக்கணும். அந்த புளிப்பு உப்பு காரம்லாம் நமக்கு எந்த அளவுக்கு போதும்னு பார்த்துட்டு தண்ணி விட்டுக்கணும். இப்போ தண்ணி விட்டுருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துருவோம், தேவையான உப்பு, அப்புறம் வெல்லம், பச்சை மிளகாயும் பஜ்ஜி மிளகாயும் வதங்கிடுத்து ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, தண்ணி விட்டு மூடி வச்சுருவோம், வேகட்டும். ரசம் வந்து லைட்டாக பொங்கி வந்துடுத்து, இறக்கிட்டு தாளிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன், கடுகு, மேலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருவோம், அவ்வளோதான். நம்மளுடைய பூண்டு மிளகு ரசம் வந்து ரெடி ஆயிடுது. பாசிப்பருப்பு 1/4 பாகம் வெந்துடுது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் சேர்த்துடலாம். உப்பு, அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து தண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். காலிஃப்ளவர் வந்து கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். காலிஃப்ளவரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு அதையும் எடுத்துகிட்டு திருப்பி நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் தண்ணி கொதிச்சுட்டுருக்கு. இதில் வந்து உப்பும் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், 2 நிமிஷம் ஆயிடுத்து. ஸோ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட் கட் பண்ண பாத்திரம் தான், ஸோ அதுலேயே நான் சேர்த்துக்கிறேன்.
இப்போ நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கிறதுனால அதை சேர்த்துக்க போகிறேன். அது இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு சேர்த்துட்டா போதும். ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ண போகிறேன். அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து பொரிச்சு எடுக்க போகிறோம், ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். உங்களுக்கு இதில் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கலாம், அதே மாதிரி கரம் மசாலா அதெல்லாம் நீங்கள் சேர்த்து கூட பண்ணலாம். பட் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கட்டும், ஹெவியாகவும் இருக்க வேண்டாங்கிற மாதிரி தான் நான் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். உப்பு, ரெட் சில்லி பவுடர், பெருங்காயம் பவுடர். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். பீட்ரூட் நல்லா வெந்துடுது. இப்போ வந்து தேங்காயும் பெருங்காயமும் சேர்த்துப்போம். பஜ்ஜி மிளகா, பாசிப்பருப்பு, அப்புறம் பீட்ரூட், தேங்காய் போட்ட கறி வந்து ரெடி ஆகிடுது. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த பக்கம் வந்து காலிஃப்ளவர் நம்ம பொரிச்சுக்கலாம். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. ஸோ மழைக்கு ரொம்ப இதமாக பூண்டும் மிளகும் போட்டு ஒரு ரசம், அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் கறி. இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பஜ்ஜி மிளகா ஆப்ஷனல் தான், இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக நல்லாவும் இருக்கும். ஸோ பஜ்ஜி மிளகாயும் பாசிப்பருப்பு, அப்புறம் பீட்ரூட், தேங்காய் போட்ட கறி, அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் ஃப்ரை, அவ்வளோதான். ஸோ சிம்பிள் ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வெண்ணையும் தேங்காயையும் விட்டுக்கிறேன். நான் வந்து இப்போ பாப்கார்ன் தான் பிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டோம். இப்போ வந்து ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாயசம் தான் பண்ண போகிறேன். பால் அடை கொஞ்சம் இருக்குது, அப்புறம் பால் வந்து கொஞ்சம் மீதி இருந்தது. ஏன்னா வந்து தயிர்லாம் வந்து மழையினால செலவாகலை, அதனால் பால் முடிஞ்சிருக்கு. சரி, அதனால் பாயசமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 1 லிட்டர் பால் விட்டுருக்கு, அது நல்லா குளிச்சிருக்கு. இப்போ இந்த பால் அடையை சேர்த்துறேன். பால்லேயும் நல்லா வேகட்டும். பால் அடையை போட்டு ஒரு பாருங்க, ஒரு 3/4 பாகத்துக்கு மேலே வந்திருக்கு. இப்போ சர்க்கரை சேர்த்துடலாம். நான் 1 கப்புக்கு 1 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். ஸ்வீட்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுருவாங்க. ஆல்ரெடி இதை நான் பண்ணது தான். ஸோ இன்றைக்கி வந்து மிச்சம் பால் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பண்ணுறேன், அவ்வளோதான். நம்மளுடைய பாலட பிரதமன் இல்லை பாயசம் எது வேணாலும் சொல்லலாம். இப்போ வந்து ரெடி ஆயிடுது.
அடுத்தது வந்து மோர்க்களி தான் பண்ண போகிறேன். இது நல்லா மழைக்கு வந்து புளிப்பு உப்பு காரத்தோட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் பண்ண போகிறேன். இப்போ நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், அது காயட்டும். மோர் மிளகா இருந்தால் நீங்கள் மோர் மிளகா தாளிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா வரமிளகா போட்டுக்கலாம், இல்லை வரமிளகா பச்சை மிளகா ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் போடலாம். இன்றைக்கி நான் வந்து மோர் மிளகா தான் சேர்க்க போகிறேன். அது கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன், மோர் வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கப்பு நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப்பு தயிர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் உப்பு, பெருங்காயம், மோரில் வந்து உப்பு பெருங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீர்க்க இருக்கணும் பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். சரி, இப்போ வந்து எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் தான் தாளிக்க போகிறோம். நீங்கள் வந்து ஓமம் வாசனை பிடிக்கும்னா நீங்கள் ஓமம் கூட தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து மோர் மிளகா தாளிக்க போகிறேன். நீங்கள் மோர் மிளகா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வரமிளகா கூட போட்டுக்கலாம். கரைச்சி வச்ச மோரை சேர்த்துடலாம். கைவிடாமல் கலரணும். பாருங்க, நம்ம தண்ணியாக விட்டுருந்தோமா, கெட்டிமாயின்ருக்கு பாருங்க. கொஞ்சம் அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அரிசி மாவும் கொஞ்சம் வேகும். அரிசி மாவு வேகலைன்னா வயிற்று வலிக்கும், அதனால அரிசி மாவு நல்லா வேகணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுப்போம். நல்லெண்ணெயில் தான் பண்ணணும் மோர்க்களி, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுது, அதனால கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். அப்போ தான் அரிசி மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் அப்படியே கடாயில் வருது பாருங்கள். அவ்வளோதான், இதான் பதம். இந்த ஸ்டேஜில் நாங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இதில் ஸ்பூனில் சாப்பிட்ருவோம். நீங்கள் ஸ்லைஸ் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் கலரிட்டு தட்டில் நல்லெண்ணெய் தடவிட்டு இதை அப்படியே பரட்டிட்டு ஸ்லைஸ் போட்டும் சாப்பிட்லாம். ஸோ எப்படி வேணாலும் சாப்பிட்லாம், பட் எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்து மோர்களி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பிளாக் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.